ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஹோம் இன்கிரிடியன்ட் வச்சுட்டு ஒரு ஃபேஸ் பேக் சொல்ல போறேன். இந்த ஃபேஸ் பேக் இது பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னா, ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும், நல்லா ஒயிட் ஆகும். அண்ட் நம்மகிட்ட இருக்க இந்த பிக்மெண்டேஷன், பிளாக் டாட்ஸ் அண்ட் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே போகும், ஸ்கின் டைட் ஆகும். இந்த மாதிரி மல்டி பர்பஸ் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு பேக் நம்ம இன்னைக்கு போட போறோம். அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா சாஃப்ரான், குங்குமப்பூ. இந்த சாஃப்ரான் தான் மெயினாக வச்சுட்டு நம்ம போட போகிறோம். ஸோ நமக்கு இன்னைக்கு போட போகிற பேக்கில் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து ரா மில்க் எடுத்திருக்கேன், ரா மில்க் எடுத்திருக்கேன். அண்ட் ரெட் சாண்டல் பவுடர். நீங்கள் ரெட் சாண்டல் பவுடர் எடுக்கிறதாலும் எடுக்கலாம், நார்மல் சாண்டல் பவுடர் எடுக்கிறதாலும் எடுக்கலாம். நான் எடுத்திருக்கிறது ரெட் சாண்டல் பவுடர். ஃபஸ்ட் நம்ம மில்க் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ஃபுல் வந்து ஒரு கிளென்சர் பண்ணுற அந்த லுக் கொடுக்கும். ஸோ ரா மில்கில் நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் சோப் பண்ண வைக்க போகிறோம் இந்த சாஃப்ரானை. அண்ட் இந்த சாண்டல், ரெட் சாண்டல் வந்து ஸ்கின் நல்ல ஒரு பிரைட் அண்ட் ஒயிட்டான ஒரு டோன், நல்ல ஒரு ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கோதுமை மாவு, இந்த வீட் ஃப்ளோர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த கோதுமை மாவு ரெகுலராக யூஸ் பண்ணும் போது ஸ்கின் வந்து ரொம்ப யங் லுக்காக இருக்கும். நீங்கள் நிறைய எல்லா பேக்ஸ்க்குமே வந்து இந்த கோதுமை மாவை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி போடலாம். எந்த பேக் போடுறதா இருந்தாலுமே இது நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் ரோஸ் வாட்டர், ரோஸ் வாட்டர் வந்து நான் நேச்சுரலாக ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன், வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் அப்புறம் எடுத்துருக்கிறது கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். இந்த கஸ்தூரி மஞ்சள் ஸ்கின் இருக்க இந்த ஆன்டிபாக்டீரியல் அந்த ப்ராப்ளம் போகும். நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கலன்னா நம்ம குக்கிங் யூஸ் பண்ணுற மஞ்சள் யூஸ் பண்ணலாம், பட் அது வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக காமிக்கும். ஸோ கஸ்தூரி மஞ்சள் பெட்டர், அதில் அதை இங்கே எடுத்துக்கோங்க. அண்ட் ஆலோவேரா ஜெல், ஆலோவேரா வந்து என்கிட்ட லீஃப் இருக்குது, பட் இப்போ எனக்கு அவைலபிள் இல்லைங்கிறனால நான் வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறது ரெடிமேட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக அது கிடச்சதுனா பெட்டர் அதை யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் சாஃப்ரான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல இருந்து ரா மில்க்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் இந்த ரா மில்க் வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த ரா மில்க்ல கொஞ்சம் எடுத்துக்க போறோம், கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலுமே பட் இது ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கும். இது நீங்க ரெகுலரா நீங்க இதை யூஸ் பண்ண அப்படி ஒரு ஸ்கின் வந்து க்ளோ ஆகுது, நீங்க வந்து நேச்சுரலா பார்த்துட்டே வரலாம், கிராஜுவலா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது. ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் ரா மில்க் எடுத்திருக்கேன். இது நேச்சுரலான, நான் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினேன் குங்குமப்பூ சாஃப்ரான். இதில் ரொம்ப போட போகிறது கிடையாது, 2 or 3 ஸ்ட்ரிப்ஸ் போட்டால் போதும். நான் இவ்வளோ போட்டிருக்கேன். இது வந்து இமீடியட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது இது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அந்த கலர் வந்து ஒயிட்ல இருந்து ஒரு எல்லோயிஷாக டேர்ன் ஆகும். டேர்ன் ஆனதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் இதை நம்ம ஆட் பண்ணிட்டு பேக் போடுவோம். அது வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. நார்மல் இந்த ரா மில்க்கை விட 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு எல்லோவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து நான் கரெக்டான அந்த பதம் சொல்லலாம். இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் போட போகிறேன். நீங்கள் ஒருத்தருக்குனா 1 டேபிள் ஸ்பூன் போதும், நாங்கள் இங்கே 2 பேருக்கு போட போகிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். சாண்டல்வுட் பவுடர், ரெட் சாண்டல்வுட் பவுடர் அண்ட் கோதுமை மாவு வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அண்ட் கஸ்தூரி மஞ்சளும் இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப போட்டால் கொஞ்சம் பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. அண்ட் ஃபைனலி ஆலோவேரா ஜெல், அப்புறம் கொஞ்சம் ரோஸ் வாட்டர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கேன், இந்த பியூரான ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த சாஃப்ரான் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த பால் ரா மில்க் வந்து ஸ்கின் கிளென்சர் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ரெட் சாண்டல்வுட் ஸ்கின் வந்து ஒயிட் ஆகிறதுக்காகவும் நல்ல ஒரு பிரைட் லுக் கொடுக்கும். அண்ட் கோதுமை மாவு வந்து ஸ்கின் வந்து எப்போதுமே நம்ம யங் லுக்காக இருக்கிறதுக்காகவும் இருக்கும். அண்ட் ரோஸ் வாட்டர் எப்போதுமே நமக்கு ஒரு கிளென்சர் மாதிரியும் அண்ட் டோனருக்காக யூஸ் ஆகும். அண்ட் ஃபைனலி கஸ்தூரி மஞ்சள், இது எல்லாமே எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது வீக்லி நீங்கள் 2x யூஸ் பண்ணிட்டே வரலாம். வாங்க ரெடி ஆகிடுச்சு, பேக் போடலாம். நம்மளோட பேக் ரெடி ஆகிடுச்சு, நான் பேக் போடுறேன். இந்த பேக் போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். அண்ட் எப்போதும் நான் சொல்கிற மாதிரி பேக் போடும் போது ஃபேஸ் நெக்குக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈவனான ஸ்கின் டோன் கிடைக்கும். ஃபேஸ் பேக் போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. 20 மினிட்ஸ் நான் வந்து ட்ரை ஆகிடுச்சு, இப்போ நான் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ரீசெண்டாக போட்ட பேக்லேயே எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது.
பிகாஸ் இது போட்டதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்கின் நல்ல க்ளோ அண்ட் இன்ஸ்டன்ட் பிரைட் எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. நான் முதல்ல இது பேக் போடுறதுக்கு முன்னையும் இது இப்பயும் வந்து நல்லா உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். இந்த பேக்கை வந்து ரெகுலராக வீக்லி ட்வைஸ் நீங்கள் போட்டே வரலாம். இந்த சாஃப்ரானோட எஃபெக்ட் வந்து அவ்வளோ ஒரு, ஆனால் நீங்கள் சாஃப்ரான் வாங்கும் போது அதை ஒரிஜினலாக பார்த்து வாங்குங்க, ஆர்கானிக் ஷாப்பில் பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இத்தனை நாள் நான் போட்ட பேக்கில் வந்து ரீசெண்டாக போட்ட பேக்கில் இது ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இதை முன்னே இதுக்கும் இதுக்கு இப்பயும் ஆஃப்டர் பேக்குக்கும் நல்ல சேஞ்ச் எனக்கு தெரியுது. நல்ல ஒரு ஃபேஸில் ஒரு பிரைட் அண்ட் க்ளோ கிடைக்குது. அண்ட் எனக்கு நிறைய கொஞ்சம் பிளாக் டாட்ஸ்லாம் இருந்தது. இது போட்டனால அந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமும் சீக்கிரம் சால்வ் ஆகும். ஸோ நீங்கள் வாங்கும் போது ஒரிஜினலான சாஃப்ரான் வாங்கிட்டு இந்த பேக்கை ரெடி பண்ணுங்கள். வீக்லி ட்வைஸ் இந்த பேக் போட்டே வரலாம். அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் யூஸ்ஃபுல்லான டாபிக் கூட வந்து பார்க்கலாம். அண்டில் தென் பாய்ஸ் ஃப்ரம் அனீஸ் டைரி.